Dear students, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாப்பா பேசிக் டேக்ஸ் ஆஃப் HTML. ஓகேவா? ஸோ இந்த பேசிக் டேக்ஸ்ன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா HTML, ஹெட்டு, டைட்டில், பாடி இந்த நாலு தேங்க இந்த நாலு டேகையும் தான் பேசிக் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது HTML டேக். ஸோ இந்த HTML-ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேகு, அதுதான் ஃபர்ஸ்ட் லைனாகவும் இருக்கும் லாஸ்ட் லைனாகவும் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைனாக இருக்கிறது இந்த HTML டேகு தான். இது டேகுன்னு தான் இங்கே எல்லாமே சொல்லுவோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான், லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆங்கிள் ப்ராக்கெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் HTML அப்படின்னு சொல்லிவிடுவோம். இடையில் நம்ம என்ன லைன்ஸ் வேணாலும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த HTML-ஐ பேக் ஸ்லாஷ் போட்டு நம்ம என் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம HTML ஓப்பனிங் டேக்கு, இது வந்து HTML எண்டிங் டேக்குன்னு சொல்கிறோம். ஸோ எல்லா ப்ரோக்ராம்ஸும் இதை வச்சு தான் ஸ்டார்டிங் எண்டிங் நடக்கும். ஓகேங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம ஹெட் டேக். ஸோ இந்த ஹெட் டேக்ன்றது ஒரு ஆப்ஷனல் டேக் தான். ஆப்ஷனல்னால் நம்ம வைக்கலாம், வைக்காமலும் இருக்கலாம் நம்மளுடைய டாக்குமெண்ட்டில். ஸோ அந்த கண்டென்ட்டோட ஹெட்டிங்கை கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த ஹெட் டேக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது இதுக்கு இதுக்கான சின்டாக்ஸ், இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹெட்டு இந்த மாதிரி தான் சொல்லணும். ஆங்கிள் ப்ராக்கெட்டில் சம் லைன்ஸ் எது வேணாலும் கொடுத்துட்டு ஹெட்டாக என் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இதில் வந்து இதுதான் இதனுடைய ஓப்பனிங் டேகு, இந்த ஸ்லாஷ் போட்டிருந்தால் க்ளோசிங் டேக்குன்னு சொல்லுவோம். சேம் ஒரே மாதிரி தான்ப்பா வரும். நெக்ஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா டைட்டில் டேகு. இந்த டைட்டில் டேகுன்றது எங்கே வரும்னா ஹெட்டாக்குள்ளார தான் வரும். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டாக்குள்ளார தான் இந்த டைட்டில் டேகு வரும். இப்போ இந்த டைட்டில் பாரில் இதுதான்ப்பா நம்மளுடைய டைட்டில் பாரு. டைட்டில் பாரில் ஏதாவது மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னா நம்ம எதில் சொல்லணும்னா டைட்டில் டேக்கில் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய மெசேஜ், நம்மளுடைய நேம் ஆகட்டும், அந்த இது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஹெட்டிங் எல்லாமே எதுனாலும் நம்ம டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகிறதெல்லாம் எதில் சொல்லணும் அப்படின்னா டைட்டில் டேக்கில் தான் சொல்லணும். இந்த டைட்டில் டேக் எதுக்குள்ளார இருக்கும்னா ஹெட்டாக்குள்ளார தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி தான், டைட்டில் தட் இஸ் எந்த லைன் வந்து நீங்கள் டைட்டிலாக அந்த டாக்குமெண்ட்டுக்கு செட் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது டைட்டில் டேக்கை என் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதனுடைய ஓப்பனிங் டேக்கு, இது வந்து ஸ்லாஷ் போட்டது க்ளோசிங் டேகு. ஓகேவா? ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்பிள் HTML ப்ரோக்ராம் இது. ஒரு HTML டேகு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஹெட் டேக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, டைட்டில் டேக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மை ஃபர்ஸ்ட் HTML ப்ரோக்ராமுன்றது நம்மளுடைய டைட்டில் பாரில் வரணும் அப்படின்றதுக்காக அதை டைட்டில் டேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது முடித்த உடனே டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் எதுக்குள்ளார இருக்குது? ஹெட்டாக்குள்ளார தான் இருக்குது. ஓகேவா? ஸோ டைட்டிலை க்ளோஸ் பண்ணிட்டு நார்மலாக நம்ம எப்போதுமே எதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம், இன்னர் லூப்பை தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவோம், தென் அவுட்டர் லூப்பை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஹெட்டாக்குள்ளாரில் ஓப்பன் பண்ண டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம எதை க்ளோஸ் பண்ணுறோம்னா HTML டேக்கை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னா நம்மளுடைய டைட்டில் பாரில் மை ஃபர்ஸ்ட் HTML ப்ரோக்ராம் அப்படின்றது டைட்டில் பாரில் வரப்போகுது. ஓகேவாமா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாடி டேக். ஓகேவா? ஸோ இந்த பாடி டேக்ன்றது என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அதை நம்ம எதில் சொல்லுவோம், பாடி டேக்கில் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் வந்து பாடி டேக்கு, இதில் வந்து ஆட்ரிபியூட்டுன்னு இருக்குப்பா, ஆட்ரிபியூட். ஸோ எந்த ஒரு வேல்யூனாலும் நம்ம ஈக்குவல் டு வச்சு ஆட்ரிபியூட்டில் தான் செட் பண்ணுவோம். ஸோ பாடி டேக்கில் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களோ அது அப்படியே உங்களுடைய ப்ரௌசர் விண்டோவில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பாடி டேக்கை நம்ம என் பண்ணுறோம். என்னென்ன பாடி டேக்கில் ஆட்ரிபியூட் இருக்குது? ஆட்ரிபியூட்னால் இந்த பாடி டேக்கை எலாபரேட் பண்ணுறது தான் ஆட்ரிபியூட். அதுக்கான வேல்யூஸை நம்ம செட் பண்ணுவோம். தீஸ் ஆர் த ஆட்ரிபியூட் அவைலபிள் இன் பாடி டேக். என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்குது? பேக்ரவுண்ட் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட். பேக்ரவுண்டுன்னா நீ இதில் வந்து என்ன ஆகும்னா பேக்ரவுண்டு தட் இஸ் இன் இதில் வந்து இந்த ஸ்க்ரீனில் ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்குல்ல, அது மாதிரி பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம பேக்ரவுண்டுன்ற ஆட்ரிபியூட்டில் சொல்லலாம். நெக்ஸ்ட் பிஜி கலருன்றது நம்ம பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது பிஜி கலர் ஈக்குவல் டு ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இது மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு.
டெக்ஸ்ட்னா நம்ம எழுதக்கூடிய லெட்டர் தான் டெக்ஸ்ட்னு சொல்கிறது. தட் இஸ் அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து என்னவா இருக்கணும். இங்கே டெக்ஸ்டோட கலர் என்னவா இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. என்ன பேக்ரவுண்டு கலராக இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக இருக்குது, டெக்ஸ்டோட கலர் பிளாக் கலராக இருக்குது, ஓகேவா. ஸோ பிஜி கலர் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் ஒயிட் பிஜி கலர், ஃபோர்க்ரவுண்ட் கலர் தான் நம்ம டெக்ஸ்ட் கலர்னு சொல்லுவோம், அது பிளாக் கலரில் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் வி லிங்க்ன்றது விசிட்டர் லிங்க். லிங்க்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டு சிம்பிள் வரும்பா, அந்த லிங்கை வச்சு நம்ம லிங்கை கிளிக் பண்ணால் நம்மளால் அந்த லிங்க் வழியாக இன்னொரு பேஜை ஓப்பன் பண்ணிக்க முடியும். நான் லிங்க் வரும்போது உங்களுக்கு எலாபரேட்டாக இதை பற்றி சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸோ வி லிங்க்னால் விசிட்டர் லிங்க், ஓகேவா. நெக்ஸ்ட் டாப் மார்ஜின் அப்படின்றது ப்ரௌசருடைய விண்டோக்கும், இதுதான் ப்ரௌசருடைய விண்டோன்னா இந்த ப்ரௌசருடைய விண்டோ இந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் டாப் மார்ஜின். இன்னொன்னு லெஃப்ட் மார்ஜின்ன்றது, இப்போ இதுல பிரவுசர் விண்டோ இதுதான் நினைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கண்டென்ட் இங்க டிஸ்பிளே ஆகுது, இப்போ இதனுடைய ஸ்பேஸ் தட் இஸ் அது லெஃப்ட் மார்ஜின், இதுதான் டாப் மார்ஜின், இது வந்து நமக்கு லெஃப்ட் மார்ஜின், ஓகேவா. ஸோ இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாடி டேகு, அது உடனே என் பண்ணிடக்கூடாது, ஆட்ரிபியூட் ஸ்டார்ட் பண்ணணும்னா என் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணணும். பேக்ரவுண்டுன்றது ஆட்ரிபியூட்டு, இதில் clouds.jpg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளவுட்ஸுன்றது ஒரு பிக்சர், ஜேபிஜி பிக்சர், அந்த பிக்சர் பேக்ரவுண்ட் இமேஜாக இந்த பேஜுக்கு பேக்ரவுண்ட் இமேஜாக வரணும். வரும்போது என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா வெல்கம்ன்ற மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். ஸோ வெல்கம் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும்போது கிளவுட்ஸ் இமேஜ் பேக்ரவுண்டில் இருக்கணும், பாடி டேக்கை என் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படி டிஸ்பிளே ஆகும்னா நமக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் கிளவுட்ஸ் இமேஜில் வெல்கம்ன்ற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பிஜி கலர் தட் இஸ் பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் என்னவா செட் பண்ணுறாங்க, பிளாக்காக செட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்குது, ஒயிட்டாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன செட் பண்ணுறோம், பிளாக் பேக்ரவுண்ட் கலரில் டெக்ஸ்ட் என்னவா மாற்றிடுறோம், ஒயிட் கலரில். இங்கே டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது, இங்கே டெக்ஸ்ட் நம்ம ஒயிட்டாக மாற்றுறோம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நமக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ பிளாக் பேக்ரவுண்ட் கலரில் டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆக போகுது. என்ன டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்கம்ன்ற டெக்ஸ்ட்டு, ஓகேவா. பாடி டேக் என் பண்ணுறோம். ஸோ இந்த வெல்கம்ன்ற டெக்ஸ்ட்டு பிளாக் பேக்ரவுண்ட் கலரில் ஒயிட்டு டெக்ஸ்ட் கலராக டிஸ்பிளே ஆகும், ஓகேவா. ஓகேம்மா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிரியேட்டிங் HTML டாக்குமெண்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.